சூப் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணிரலாம். நாட்டுக்கோழி பீசஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெய் ஊத்திரலாம். கடுகு போட்டுறலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துடலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அதோட அரைச்சி எடுத்துக்கிட்ட மிளகு கொட்டையும் சீரகமும் சேர்த்துடலாம். தக்காளி கொஞ்சம் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். வீடு சூப்பராக இருக்குது. நாம் இன்றைக்கி அம்மையில் அரைச்சி எடுத்துக்கிட்ட சோம்பு, சீரகம், மிளகு, மல்லியெல்லாம் சேர்த்துடலாம். அதோட மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். உப்பு சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாட்டுக்கோழி பீசஸ் அதில் சேர்த்துடலாம். மனமாக இருக்குது. மூடி வச்சிடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி வந்து அதிகமாக வைக்கணும். நீங்கள் தண்ணி அளவை பார்த்துக்கோங்க. பொங்கி வர மாதிரி இருக்குது. ஒரு கிண்டு கிண்டி விட்டுருவோம். கொதிச்சிடுச்சு. நீங்கள் தண்ணியோட மெஷர்மெண்ட்டை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அது நல்லா சுண்டுற வரையிலும் நம்ம விடணும். நல்லா கொதிக்கணும். அப்போ தான் நாட்டுக்கோழியில் இருக்கிற சாரெல்லாம் அதில் இறங்கும். பார்த்துக்கோங்க, நீங்களே மெஷர்மெண்ட்டு குறைஞ்சிருச்சு. அதோட நம்ம மல்லி இலைகளை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. வெந்துச்சு. நம்ம இப்போ சூப்பு தண்ணியை வடிச்செடுத்துடலாம். இவ்வளவே தாங்க. நாட்டுக்கோழி சூப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். செம டேஸ்ட்டாக இருக்குது. காரமாகவும் இருக்குது. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.